முகலாயர்கள் யார், எங்கிருந்து வந்தாங்க, அவங்களுடைய பூர்வீகம் என்ன, இதெல்லாம் என்னுடைய முந்தைய வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் முகலாய பேரரசு இந்தியாவில் எப்படி தோற்றுவிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற வரலாறு தான் நான் சொல்ல போகிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வரலாற்று தகவல்கள் கொண்ட வீடியோஸ் நிறைய உங்களுக்காக காத்திருக்கு. முகலாய வம்சத்தை தோற்றுவித்தவர் பாபர். பாபரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, 12 வயசுலேயே அவங்க அப்பா இறந்த பிறகு உஸ்பெகிஸ்தானில் ஃபர்கானா அப்படிங்கிற இடத்துக்கு ரூலர் ஆகிறாரு. 12 வயசுலேயே ரூலர் ஆன பிறகு தன்னுடைய போர் திறமையினால 14 வயசில் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய காபூலை கைப்பற்றாரு. காபூலை கைப்பற்றினதுக்கு அப்புறமா பாபருக்கு இந்தியா மேலே ஒரு ஆசை வருது. இந்தியாவை படையெடுத்து இந்தியாவை கைப்பற்றணும் அப்படிங்கிற ஆசை அவருக்குள்ளார அதிகமாக இருந்துச்சு. ஆனால் அதற்கான சூழ்நிலைக்காக வெயிட் பண்ணி காத்திருந்தார். இந்த சூழ்நிலையில் இந்தியாவில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவை வட இந்தியாவை ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தது லோடி டைனாசிட்டியை சேர்ந்த இப்ராஹிம் லோடி. இப்ராஹிம் லோடி ஆப்கான் வம்சத்தை சேர்ந்தவர். அவர் தான் இந்தியாவை ஆட்சி செஞ்சிட்டு இருந்தார். இந்த சூழ்நிலையில் பஞ்சாபுடைய கவர்னராக இருக்கக்கூடிய தௌலத் கான் லோடி பாபரை இந்தியாவை நோக்கி படையெடுத்து வருமாறு கூப்பிடுறாரு. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட பாபர் இந்தியாவை நோக்கி படையெடுக்கணும்னு முடிவு பண்ணுறாரு. ஆனால் இந்தியாவுக்குள்ளே படையெடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பாபர் விரும்புகிறாரு. ஏன்னா இப்ராஹிம் லோடியை தோக்கடிக்கிறதுக்கு மிகச்சிறந்த படை நம்மளுக்கு வேணும் அப்படின்னு பாபர் நினைக்கிறாரு. இப்ராஹிம் லோடிக்கிட்ட மிகப்பெரிய படைபலம் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 100,000 பேருக்கு மேலே சோல்ஜர்ஸ் அவர்கிட்ட இருந்தாங்க. யானைப்படை, குதிரைப்படைன்னு ஒரு பெரிய படைபலத்தோடு இருந்தார் இப்ராஹிம் லோடி. பாபர் இப்ராஹிம் லோடியை தோக்கடிக்கணும்னா மிகச்சிறந்த படைபலத்தை நம்ம வச்சுருக்கணும்னு சொல்லி நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறாரு. தன்னுடைய படைகளுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுக்குறாரு. நிறைய போர் தந்திரங்களை வகுக்கிறாரு. நிறைய போர் வியூகங்களை வகுக்கிறாரு. எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்தியாவை நோக்கி படையெடுக்கணும்னு பாபர் முடிவு செய்கிறாரு. இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் நடைபெற்ற அந்த போர் தான் முதலாம் பானிபட் போர், ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த பேட்டிலுக்கு பானிபட் போர் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, பானிபட் அப்படிங்கிற இடத்துல இந்த சண்டை நடந்தனால, இந்த போர் நடந்தனால இந்த பேட்டிலுக்கு பானிபட் போர் அப்படின்னு பேர் வந்துச்சு. பாபருடைய படைகளும் இப்ராஹிம் லோடியோட படைகளும் பானிபட் அப்படிங்கிற இடத்துல நேருக்கு நேர் சந்திக்கிறாங்க. இந்த பேட்டில் 21 ஆகஸ்ட் 1526 அன்னைக்கு நடக்குது. இந்த பேட்டிலில் பாபருடைய படைபலம் என்னன்னு பார்த்தோன்னா 10,000 சோல்ஜர்ஸ் தான் இருந்தாங்க. ஆனால் இப்ராஹிம் லோடியோட படைபலம் 100,000-க்கும் மேலே சோல்ஜர்ஸ் அவர்கிட்ட இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் யானைப்படை, குதிரைப்படை இது எல்லாமே அவர் வச்சுருந்தாரு. பாபர்கிட்ட 10,000 சோல்ஜர்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க. ஆனால் அவர்கிட்ட இன்னொரு சிறப்பான ஒரு விஷயம் இருந்துச்சு, அதுதான் கன் பவுடர். பாபர் இந்த போரில் கன் பவுடர் யூஸ் பண்ணார், பீரங்கிகள் யூஸ் பண்ணார். இந்த ரெண்டு விஷயம்தான் பாபர் ஜெயிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பாபர் தன்னுடைய போர் வியூகத்தை சிறப்பான முறையில் வகுத்திருந்தார். ஸோ பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடந்த இந்த முதலாம் பானிபட் போரில் இப்ராஹிம் லோடி தோற்கடிக்கப்படுறாரு. என்னதான் 100,000 படை வீரர்கள் அவர் வச்சிருந்தாலும், யானைப்படை, குதிரைப்படை வச்சிருந்தாலும், பாபர் இப்ராஹிம் லோடியை தோற்கடிச்சிடுறாரு இந்த முதலாம் பானிபட் போரில். இப்ராஹிம் லோடியோட தோல்வி லோடி டைனாசிட்டியை இந்தியாவில் முடிவுக்கு கொண்டு வருது. முகல் டைனாசிட்டியை இந்தியாவில் தொடங்கி வைக்குது. பாபர் இந்த முதலாம் பானிபட் போரில் வெற்றி பெற்றதுக்கு மிக முக்கிய காரணமாக சொல்லப்படுறது அவருடைய கன் பவுடரும் பீரங்கிகளும் தான். அவர் யூஸ் பண்ண அந்த கன் பவுடரும் பீரங்கிகளும் ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. ஏன்னா இப்ராஹிம் லோடி வச்சிருந்த குதிரைப்படையும் யானைப்படையும் இந்த கன் பவுடர்லேருந்து வந்த சத்தத்தினால, பீரங்கி குண்டுகள்லேருந்து வந்த சத்தத்தினால அலறி அடித்து நாலாப்புறமும் ஓட ஆரம்பித்தாங்க. இந்த யானைகளும் குதிரைகளும் நாலாப்புறமும் செதறி ஓடும்போது தன்னுடைய வீரர்களையே அந்த குதிரைகளும் யானைகளும் ஏறி மிதித்து கொண்டுருச்சு. பாதி பேருக்கு மேலே அந்த குதிரைகளும் யானைகளுமே இப்ராஹிம் லோடியுடைய படைகளில் பாதி பேருக்கு மேலே கொண்டுருச்சு. மிச்சம் இருக்க படைகளை பீரங்கிகள் மூலமாகவும் கன் பவுடர் மூலியமாகவும் பாபர் வந்து கொண்டுட்டாரு. இதுதான் மிக முக்கிய காரணம் பாபர் இந்த போரில் ஜெயிக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் பாபர் வித்தியாசமான ஒரு போர் முறையை இதில் பயன்படுத்தியிருந்தார். அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, லெஃப்ட் ரைட்டு சென்டர். பாபர் தன்னுடைய படைகளை மூணாக பிரித்து லெஃப்ட் ரைட்டு சென்டர் அப்படின்னு மூணு புறமும் நிப்பாட்டி வச்சுருந்தாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு போர் வியூகத்தை இப்ராஹிம் லோடி எதிர்பார்க்கலை. ஸோ இந்த இதுவுமே பாபர் இந்த பானிபட் போரில் ஜெயிக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமாக அமைஞ்சிச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் கூட சொல்லப்படுது. இந்த பானிபட் போர் நடைபெற்றுட்டு இருக்கும் போது இப்ராஹிம் லோடியோட அம்மா பாபர் சாப்பிட்ற சாப்பாட்டில் விஷம் கலந்து கொடுத்து அவரை கொல்லக்கூட முயற்சி செஞ்சாங்க. அந்த விஷம் கலந்த சாப்பாட்டை சாப்பிட்ட பிறகும் பாபர் தன்னுடைய உடல்நிலை மோசமானது தவிர்த்து அவர் இறக்கக்கூடிய சூழ்நிலை வரலை. அதுலேருந்து அவர் தப்பிச்சு பொழைச்சி வந்துட்டாருன்னு கூட சொல்லப்படுது.
ஸோ இந்த முதலாம் பானிபட் போர் வரலாற்றில் மிக முக்கியமான போராக இருக்குது. இந்த போரில் பாபருக்கு கிடைச்ச வெற்றி தான் இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவுறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்துச்சு. 1526 பாபர் முகலாய வம்சத்தை இந்தியாவில் தோற்றுவிக்கிறாரு. என்னோட அடுத்த வீடியோஸில் பாபர், ஹுமாயூன், அக்பர், அவுரங்கசீப், ஷாஜஹான் இவங்களை பற்றி எல்லாம் மிக முக்கியமான விஷயங்கள் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.